Hi friends, welcome to my channel. In this video, we will talk about fundal placenta. That is the problems and symptoms. If you are subscribing to the channel, click on the bell icon. மேல் பக்கத்தில் இருக்கும், அதாவது டாப் பொசிஷனில் இருக்கும். இது வந்து சிலருக்கு ஃபண்டல் ஆன்டீரியர் அப்படி இல்லைனா ஃபண்டல் போஸ்டீரியர் அப்படிங்கிற காம்பினேஷனில் வரும். அதாவது இந்த தென்மேற்கு தென்கிழக்கு அப்படின்னு அந்த காம்பினேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி காம்பினேஷனில் வரும். இப்படி ஃபண்டல் பிளசண்டா, ஃபண்டல் ஆன்டீரியர் பிளசண்டா, ஃபண்டல் போஸ்டீரியர் பிளசண்டா இந்த மாதிரிலாம் இருந்தால் நார்மலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நார்மல் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. நூற்றில் ஒருத்தருக்கு இல்லை ரெண்டு பேருக்கு சில பிரச்சனைகள் வரலாம், அது கூட ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. இந்த ஃபண்டல் பிளசண்டாவை வச்சு நம்ம ஜெண்டர் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. போஸ்டீரியர்னா பாய் பேபி, ஆன்டீரியர்னா கேர்ள் பேபி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து சயின்டிஃபிக்காக எந்த ஒரு எவிடன்ஸும் இன்னைய வரைக்கும் கிடையாது. அதே மாதிரி தான் ஃபண்டல் போஸ்டீரியர்னா பாய், ஃபண்டல் ஆன்டீரியர்னா கேர்ள் அந்த மாதிரிலாம் வேறு நினச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பிளசண்டாவுக்கும் பேபி ஜெண்டருக்கும் சம்மந்தம் கிடையவே கிடையாது. ஃபண்டல் பிளசண்டா இருந்தால் நார்மல் டெலிவரி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபண்டல் பிளசண்டா நார்மல் டெலிவரிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. டெலிவரி வந்துட்டு பிளசண்டாவை வச்சு இல்லை, பிளசண்டா வச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளசண்டா ப்ரிவியாக தான் டெலிவரிக்கு ப்ராப்ளம் கொடுக்கும், மற்ற எந்த இதுவும் டெலிவரிக்கு பிரச்சனையை கொடுக்காது. டெலிவரி டைமில் குழந்தை எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நார்மல் டெலிவரியாக சிசேரியனா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். அடுத்து ஃபண்டல் பிளசண்டா இருக்கிறவங்க கணவரோட தாம்பத்தியம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபண்டல் பிளசண்டா, ஆன்டீரியர் பிளசண்டா, போஸ்டீரியர் பிளசண்டா இவங்க எல்லாருமே வந்துட்டு 8வது மாதம் வரைக்கும் கணவரோட தாம்பத்தியம் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் 5வது மாதம் ஸ்கேனில் லோ லையிங் பிளசண்டா இருந்ததுன்னா கண்டிப்பாக கணவரோட சேரக்கூடாது. இந்த பிளசண்டா வந்து மூவ் ஆகக்கூடிய ஒன்று. உங்களுக்கு 5th மந்த் ஸ்கேன் எடுக்கும்போது எந்த இடத்துல பிளசண்டா இருந்துச்சோ அதே இடத்துல தான் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும். டெலிவரி டைமில் அந்த பிளசண்டா வந்து சர்விக்ஸை க்ளோஸ் பண்ணிச்சுன்னா தான் பிரச்சனை, மற்றபடி வேறு எந்த பிளசண்டாவும் பிரச்சனை கிடையாது. இந்த ஃபண்டல் பிளசண்டா இருக்கிறவங்க என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தால் உடனே டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு சிவியர் பேக் பெயின் இல்லை அப்டோமினல் பெயின் இல்லை கண்டினியூஸ் ப்ளீடிங் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை உடனே போய் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா லேட்ரல் பிளசண்டா. லேட்ரல் பிளசண்டா வந்து நம்மளுடைய யூட்ரஸோடைய ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடில் இருக்கும், அதாவது நம்மளுடைய ரைட் ஹேண்டு சைடு அப்படி இல்லைன்னா லெஃப்ட் ஹேண்டு சைடில் இருக்கும். இது ரொம்ப சேஃபான பிளசண்டான்னு சொல்ல முடியாது. ஆன்டீரியர் பிளசண்டாவில் நான் சொன்ன ரிஸ்க் எல்லாமே இந்த லேட்ரல் பிளசண்டாலையும் இருக்குது. ஆன்டீரியர் பிளசண்டாவில் இருக்க ப்ராப்ளம்ஸ் பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஆன்டீரியர் பிளசண்டாவில் ரிஸ்கோடைய அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த லேட்ரல் பிளசண்டாவில் அதனுடைய பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் கைனகாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். எந்த ஒரு யூடியூபர்ஸும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணுறோம், ஏன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய டாக்டர்ஸ் சொல்கிறத தான் கேட்கணும். தயவு செஞ்சு யூடியூபர்ஸ் சொல்கிற சஜஷன்ஸ் கேட்காதீங்க, உங்கள் டாக்டர்கிட்ட மட்டும் கேளுங்க. நான் ஆன்டீரியர் போஸ்டீரியர் பிளசண்டா பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.